ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூய ஆவியானவரே வாரும் எமது இதயத்தை நிரப்பி உமது அன்பினால் அதனை பற்றி எரிய செய்யும் ஹல்லேலூயா பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரினாலே ஆமேன். இன்று உயிர்ப்பின் காலத்தின் எட்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இன்று பெந்தெகோஸ்தே திருநாள், திருச்சபையுடைய பிறந்த நாள். இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியாரனுடைய வல்லமுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வழிபாட்டுக்குள்ளே ஆசீர்வதித்து இணைப்பாராக. ஆமேன். நாங்கள் மன்றாடுவோமா? ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் அமைதியாய் இருக்கும் போது உமது தூய ஆவியால் எம்மை நிரப்பும். ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உமது திருவசனத்திற்கு செவிசாய்க்கும் போது உமது தூய ஆவியால் எம்மை நிரப்பும். ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உமது புதுப்பித்தலுக்காக காத்திருக்கும் போது உமது தூய ஆவியால் எம்மை நிரப்பும். ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உமது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது உமது தூய ஆவியால் எம்மை நிரப்பும். ஆமேன். Thank you.
யோவான் 16:8 இப்படி கூறுகின்றது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆம், இப்போது நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாகவும் எமக்கு விரோதமாகவும் பிறருக்கு விரோதமாகவும் நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய சன்னிதானத்திலே விட்டுவிடும்படியாக எம்மை தயார்படுத்திக் கொள்வோம். நாம் எல்லோரும் இணைந்து கூட்டுப்பாவ அறிக்கையை பாடுவோம். நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி மன்னிப்பிற்கான உறுதிமொழியை பகிர்ந்து கொள்வோம். அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. ஆமே. நாளுக்குரிய சுருக்க ஜெபம். வல்லமை மிகு கடவுளே, பெந்தகோஸ்தே தினத்தன்று விண்ணிலிருந்து காற்றாகவும் தீக்கொம்பாகவும் ஒரு தூய ஆவியை சீடர்கள் மீது இறங்கச் செய்தீர். இறையானந்தத்தால் எம் உள்ளங்களை பொங்கச் செய்யும் உமது வல்லமையால் உமது அன்பிற்கு சாட்சிகளாக எம்மை உலகிற்குள் அனுப்பி
உமது திருச்சட்டம் நிறைவேறும்படி செய்யும். உமது அன்பின் இன்றைக்கு சான்றாக அந்த ஆவியின் சக்தியோடு எம்மை உலகிற்குள் அனுப்பும். நித்திரை அடைந்தோரின் முதற்கனியாம் இயேசு வழியாக இதனை மன்றாடுகின்றோம். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் ஆளும் அவருக்கே எல்லா புகழும் மாட்சியும் உரித்தாகட்டும். ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய புதியற்பாட்டு வாசகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:1 தொடக்கம் 11 வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலீலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பாத்தரும் மேதரும் எலாமீத்தரும் மொசப்பத்தாமியா கியூதேயா கப்பத்தேக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூதர் மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். 14:21 வரை. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாகும், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 வேலையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவானினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடு ஆகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கத்துடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் இவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது கத்தருடைய திருவார்த்தை. கத்தருக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. வெள்ளமே தேவை தேவா என்ற பாடலை பாடும். Thank you.
நற்செய்தி வாசகம் ஜோவான் 16 அதிகாரம் வசனங்கள் 5 தொடக்கம் 15 வரை. ஜோவான் 16 அதிகாரம் வசனங்கள் 5 தொடக்கம் 15 வரை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சாயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால்
என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். வாசகம் வாசித்தாயிட்டு. பிதாகுமாரன் பர்சுத்தாவின் பேரினாலே ஆமேன். இன்று ஏற்கனவே கூறியது போல பெந்தகோஸ்தே திருநாள், திருச்சபையுடைய பிறந்த நாள். இந்த நன்னாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய புனித நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 வாரங்களுக்கு முன்பதாக நாங்கள் திருச்சபைக்கு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரை குறித்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்ததை தியானித்த நாங்கள், ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பதாக சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள், தூய ஆவியானவருடைய ஞானஸ்தானத்துக்காய் காத்திருங்கள் என்று சொன்னார். இந்த கோஸ்தே திருநாளிலே அந்த தூய ஆவியானவர், வாக்களிக்கப்பட்ட அந்த தூய ஆவியானவருடைய பொலிவு எல்லார் மேலும் வந்தது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி! அதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் இன்று இந்த தூய ஆவியானவரை குறித்து நாங்கள் சொல்லப்படுகிற விளக்கங்கள் சில வேளையிலே கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தும் வண்ணமாய் இருப்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம்தான். ஆகவே நான் இன்று மற்ற நாளை விட சற்று ஒரு சில நிமிடங்களை கூடுதலாக எடுத்து, ஆனால் சுருக்கமாய் இந்த தூய ஆவியானவரை குறித்து 3 கேள்விகளுக்கூடாக தியானிக்க உங்களை நான் அழைக்கிறேன். முதலாவது, இந்த தூய ஆவியானவர் என்பவர் யார்? 2வது, இந்த தூய ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நான் எவ்வாறு அடையாளம் காண்பது? 3வது, இந்த தூய ஆவியானவுடைய அருட்பொழிவு எதற்காக கொடுக்கப்பட்டது? 1வது கேள்விக்கு நாங்கள் வருவோம். இந்த தூய ஆவியானவர் யார்? நாங்கள் அறிக்கை செய்யும் நைசீரியா பற்றுறுதி அறிக்கை அதற்கான நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. அவர் ஆண்டவர், ஆம் திருத்துவத்தின் பங்காளி, அவர் வாழ்வளிக்கின்றவர். இன்று குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேதவாசகம் எசேக்கியல் 37வது அதிகாரம். எசேக்கியல் 37வது அதிகாரத்திலே நாங்கள் காண்கிறோம், உலர்ந்த எலும்புகள் தேவ ஆவியினாலே உயிர் பெற எலசெய்யும் காட்சி. அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் இந்த உலர்ந்த எலும்புகளைப் போல உயிரற்ற நிலைமையில், எதிர்பார்ப்பு அற்ற நிலைமையில் இருந்த பொழுது எசேக்கியல் மூலமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவதெல்லாம், இந்த நிலைமை மாறும், எல்லா எதிர்பார்ப்புகள் அற்ற சூழ்நிலையும் மாறும், நம்பிக்கையற்ற சூழ்நிலை மாறும், அங்கே உயிர் வரும் என்ற அற்புதமான செய்தி. எவ்வளவு மகத்துவமான செய்தி பாருங்கள். எங்களுடைய வாழ்விலும் கூட தூய ஆவியானவர், நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தோல்வியின் நிலைமையில் இருந்தாலும், அவற்றை புதுப்பிக்கக்கூடிய வல்லமுள்ள ஆண்டவராயிருக்கிறார் என்பது வேத வார்த்தையிலே நாங்கள் காண்கிறோம். பிதாவோடும் குமாரனோடும் தொழுந்து வணங்கப்படும் மாட்சிக்குரிய, புகழுக்குரிய, துதி செலுத்த வேண்டிய ஆண்டவராய் தூய ஆவியானவர் இருக்கிறார். இதை வாக்குறுப்போர் மூலமும் பேசியவரும் அவரே என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆம், கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, பல ஏற்பாட்டின் காலத்திலே தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் காணப்பட்டார். ஆனாலும் அவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேட ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மூலமாக அங்கே வல்லமையாய் வெளிப்பட்டார். இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை அற்புதமாய் வழிநடத்திய பொழுது, இங்கே இந்த விசேட தலைவர்களுக்கூடாக, விசேட ஊழியக்காரர்களுக்கூடாக தூய ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமையாய் செயல்பட்டதை நாங்கள் காண்கிறோம். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு நாளிலே என்னுடைய போதகர்கள் குழுவோடு நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு போதகர் ஒரு பாஸ்டர் இப்பொழுது செய்தி வழங்குவதற்காய் ஆயத்தமாக இருந்த பொழுது
நானும் மற்றவர்களும் இப்பொழுது வாங்கிலே அமர்வதற்காய் சென்ற பொழுது என்னுடைய உறவினர் மூத்த பாஸ்டர் சொன்னார், இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிகள் உட்காரும் இடத்திலே நாங்கள் உட்காருவோம் என்று சொல்லி, அப்பொழுது நான் அவரிடத்திலே மெதுவாய் கேட்டேன், அவர்கள் விசுவாசிகள் என்று சொன்னால் நாங்கள் யார்? ஆம், பழைய ஏற்பாட்டிலே அங்கே இஸ்ரவேல் மக்கள் விசுவாசிகளாய் காணப்பட்ட அதே நேரத்திலே விசேட அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் அங்கே செயல்பட்டதை நாங்கள் கண்டோம். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனமானது இவ்வாறு சொல்லுகிறது, ஒரு நாள் வரும் கடைசி நாட்களிலே என்னுடைய ஆவியை நான் எல்லோரும் மேலும் ஓற்றுவேன், குமாரர் குமார்த்தைகள் பெரியோர் சிறியோர் பெண்கள் ஆண்கள் என்று எல்லோரும் மேலும் ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிற வேத தீர்க்க வார்த்தை, அந்த வார்த்தை பெந்தகோசே நாளிலே நிறைவேறியது. இதை வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டின் வேத வாக்கியத்தில் தூய பேதுரு அந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தை எடுத்து காட்டி சொல்கிறார், அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறியது. ஆமேன். ஆம், அந்த நடுச்சுவர் உடைக்கப்பட்டது. இனி ஆவியின் அபிஷேகமானது இறைவனை விசுவாசிக்கிற எல்லோரும் மேலும் அபிஷேகமாய் அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னோட அற்புதமான செய்தியை அந்த நாளிலே அவர் சொல்லுகிறார். அதுவே பெந்தெகோஸ்தே திருநாளின் அர்த்தமும் அதுவே தூய ஆவியானவருடைய அருட்பொழிவாகவும் காணப்படுகிறது. இரண்டாவது, தூய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நான் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது? இந்த கேள்விக்கு நான் இன்னும் ஒரு கேள்வியிலே பதில் கூற விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் இயேசு சிந்தித்தது போல, அவர் பேசியது போல, அவர் செயல்பட்டது போல நாங்கள் செயல்படும் பொழுது எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொள்ளலாம். மறந்துவிட வேண்டாம், ஆண்டவர் இயேசு தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 7:21-23 வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாய் அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்ற வேத வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுவோம். எங்களுடைய முன்னாள் அதிபேராயர், கேன்டபரியின் அதிபேராயர் ரோவன் வில்லியம்ஸ் அவர்களிடத்திலே இந்த COVID-19 நிமித்தமாய் ஒரு நிருபர் இவ்வாறு கேள்வி கேட்டார். அவர் கேட்டார், மக்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே கடவுள் எங்கே என்று கேட்கிறார்கள், அதுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று சொல். அப்பொழுது அதிபேராயர் இவ்வாறு சொல்கிறார், நாங்கள் அந்த கேள்வியை சற்று மாற்றி கேட்க வேண்டும். கடவுள் எங்கே என்றல்ல, கடவுளை நாங்கள் எங்கே கண்டடையலாம் என்று கேட்கலாம். அப்பொழுது அவர் அதுக்கு பதில் சொல்கிறார், இவ்வாறான கொள்ளை நோய் இருக்கும் நேரத்தில் தங்களுடைய உயிரை துச்சமாய் நினைத்து மற்றவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே முன் வரிசையிலே நின்று பாடுபடுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் கடவுளை காணலாம் காண்கிறோம் என்று சொல்கிறார். இதிலே அர்த்தம் ஒன்று, ஆகவே தூய ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாய் இருக்க வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை, அதுவே அடையாளமாய் காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஏன் இந்த ஆவியானவர் எங்களுக்கு அருளப்பட்டார், ஏன் எங்கள் எல்லோருக்குமாக ஆண்டவர் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார் என்று நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுது தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15:8 இவ்வாறு கூறுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆம், சுருக்கமாய் சொல்ல போனார்,
தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பணியை நாங்கள் தொடர்ந்து செய்யும்படியாக, ஆண்டவருடைய இயேசுவின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு கடந்து செல்லும்படியாக, ஆண்டவர் இயேசுவின் செய்தியான தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக கடவுளுடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று சில வேளையிலே தூய ஆவியானவர் ஒரு தனிப்பட்ட சொத்தாக, இல்லாவிட்டால் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக, ஒரு தனிப்பட்ட இன்பம் வழங்கும், இல்லாவிட்டால் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் ஒரு நபராய், மிகவும் ஒரு சிறிய வட்டத்துக்குள் சிக்கியிருப்பது மிகவும் துக்கத்தை கொடுக்கிறது. மாறாக தூய ஆவியானவர் நோவாவின் கீழ்ப்படிவின் ஆவியாகவும், ஆபிரகாமின் விசுவாசத்தின் ஆவியாகவும், மோசையின் விடுதலையின் ஆவியாகவும், அதே போல் எரேமியா, எலியா, எசாயா, ஆமோஸ் போன்ற அநேக தீர்க்கதரிசிகளுடைய ஆவியாகவும், யோவான் ஸ்நானகனுடைய தைரியத்தின் ஆவியாகவும், ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் ஆவியாகவும் வெளிப்படுகிறார் என்பது உண்மையாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் என்னை மாற்றுகிறார், உங்களை மாற்றுகிறார், இந்த உலகத்தை மாற்றுகிறார். இறை அரசை உருவாக்குவதற்காய் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், தூய ஆவியானவர் ஆண்டவர், அவர் எங்களோடு இருக்கிறார். பெந்தகோஸ்தே நாளிலே இந்த ஆவியின் அபிஷேகங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பது பெந்தகோஸ்தே நாளின் செய்தியாயிருக்கிறது. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவருடைய அருட்பொழிவாயிருக்கிறது. அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை மற்றவர்கள் எங்களுடைய வாழ்விலே காண்பார்கள் என்று சொன்னார். இயேசுவின் அடையாளம் எங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய அடையாளம் அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த ஆவியின் வல்லமையோடு, அந்த ஆவியின் அபிஷேகத்தோடு, அந்த ஆவியினுடைய கிருபையோடு இந்த உலகிலே தேவ ராஜ்யத்தை கட்டெழுப்பும்படியாக சத்திய ஆவியின் சாட்சிகளாய் இடிக்கவும் கட்டவும் அவிழ்க்கவும் அங்கே நாட்டவும் கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த அபிஷேகத்தின் ஆவியின் அபிஷேகத்தோடு நாங்கள் கடந்து செல்வோம், இறை அரசை கட்டுவோம். ஆமே. பெற்றுறுதி அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் கண்கள் காண்பவற்றையும் காணாதவற்றையும் படைத்த, அனைத்திற்கும் முந்தியவரான ஒரே கடவுளாகிய பிதாவை நம்புகின்றோம். தந்தையாகிய கடவுளால் நித்தியமாய் பிறப்பிக்கப்பட்டவரான அவரின் ஒரே புதல்வரான நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றோம். அவர் இறையிலிருந்து இறையாக, ஒளியில் இருந்து ஒளியாக, மெய்க்கடவுளிடம் இருந்து மெய்க்கடவுளாக உருவாக்கப்படாமல் பிறப்பிக்கப்பட்டவர். அவர் தம் தந்தையோடு ஒரே இயல்பானவர். அவர் மூலமாகவே அனைத்தும் உண்டாக்கப்பட்டன. எமக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் அவர் விண்ணிலிருந்து இறங்கினார். புனித ஆவியானவரின் வல்லமையால் அவர் கன்னிமெரியாளிடத்தில் மனிதனாக பிறந்தார். நமக்காக பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். திருமறையில் முன்னரைத்தபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் விண்ணுக்கேறி கடவுளின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கின்றார். மறுபடியும் அவர் மாட்சியோடு வருகை தருவார். உயிரோடு இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அவரின் அரசுக்கு முடிவிராது. புனித ஆவியானவரை நாம் நம்புகின்றோம். அவர் ஆண்டவர், அவர் வாழ்வளிக்கின்றவர், அவர் தந்தையிடமிருந்து தோன்றியவர், தந்தையுடனும் மைந்தனுடனும் தொழுது வணங்கப்படும் மாட்சிக்குரியவர். இறைவா குறைப்போர் மூலம் பேசியவரும் அவரே. ஒரே பொதுவான
அப்போஸ்தலிக்க திருச்சபையை நாம் நம்புகின்றோம். பாவ மன்னிப்புக்கன்று ஒரே திருமுழுக்கு மட்டுமே உண்டென்று நாம் அறிக்கை செய்கின்றோம். இறந்தோர் உயிரோடு எழும்புவார் எனவும் இனிவரும் முடிவில்லா வாழ்வு உண்டெனவும் நாம் நம்புகின்றோம். ஆமீன். ஜெபம் செய்ய கடவோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா தாவப்பனே சுவாமி, இந்த நாட்களிலும் கர்த்தாவே, விசேஷமாக ராஜாவே, இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தாப்பனே. இந்த தேசத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்காக நீ சிந்திய உம்முடைய பரிசுத்த இரத்தமானது இந்த தேசத்தில் தேசத்தை கழுவி எங்களையும் கழுவுங்கள் ராஜாவே. எங்களை மன்னியுங்கள் சுவாமி. இந்த தேசத்து தலைவர்களை மன்னியுங்கள். இந்த தேசத்தில் அதிகாரிகளை மன்னியுங்கள் ராஜாவே. சாமி, அவர்கள் எடுக்கிற காரியங்கள் தகப்பனே உமக்கு பிரியமானதாக இருக்க கடவுது சாமி. அப்பா, இந்த நாட்களில் தகப்பனே தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே கொரோனா நோயை இதிலிருந்து நீங்கள் தாமே ஐயா விடுதலை செய்யும்படி ஜெபிக்கின்றோம் சாமி. அப்பா, உம்முடைய திட்டம் நிறைவேறின உடனே சாமி நீங்கள் சீக்கிரத்திலே எங்களுடைய திருச்சபைகளில் திறக்கப் போகிறீர் தாப்பனே. அதற்காக கூட நன்றி சாமி. நீங்கள் தாமே ராஜாவே இந்த தேசத்திலே அமைதியையும் சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சாமி. அப்பா, உலகம் பூராவும் தாப்பனே ஏற்பட்டிருக்கிற கொரோனா நோயிலிருந்து கர்த்தாவே நீங்கள் விடுதலை செய்யும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. தாப்பனே ராஜாவே, கொத்து கொத்தாக மறித்து போன மக்களை நாங்கள் காண்கிறோம் சாமி. அப்பா, வேதனையாக இருக்கிற தாப்பனே, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் தாப்பனே மக்களை கண்ணோக்கி பாருங்கள். அப்பா தாப்பனே, நீ மனங்கிறங்கிற தேவன் சாமி, நிர்மணம் இறங்குற தேவன் சாமி. இந்த நாட்களில் நீங்கள் இறங்கி வாருங்கள் சாமி. ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் நடக்கணும் சாமி. அப்பா, மக்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் தாப்பனே. திருச்சபைகள் ஒன்று கூடணும் தாப்பனே, மக்கள் ஒன்று கூடணும் தாப்பனே. அப்பா, உம்முடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கணும் சாமி. இந்த நாட்களில் உம்முடைய தூய ஆவியானவர் ராஜாவை இறங்கும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. அப்பா, உம்முடைய தூய ஆவியானவர் இந்த தேசத்துக்கு வரும்போது ராஜாவே சாமி நாங்கள் மரம் திரும்ப உண்டு பண்ணுங்கள் சாமி. ஒவ்வொரு குடும்பங்களில் மனம் திரும்புதலை உண்டு பண்ணுங்கள் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில் பாவங்களை கழுவுங்கள் சாமி, பரிசுத்தப்படுத்துங்கள் ராஜாவே. விசேஷமாக நீங்கள் தாமே ஐயா அவர்களை தொட்டும் படி ஜெபிக்கின்றேன் சாமி. பரமதாப்பனே, உம்மாலே முடியாத காரியம் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை சாமி. உம்மாலே சகலமும் முடியும் தாப்பனே, சகலமும் முடியும் தாப்பனே. இந்த நாட்களில் ராஜாவே சாமி விசேஷமாக நீங்கள் தொடுங்கள், ஒவ்வொருவரையும் தொடுங்கள் விசேஷமாக ராஜாவே. இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்ட தாப்பனே சாமி, வைத்திய சாலைகளில் இருக்கின்றதான ஒவ்வொருவரை நீங்கள் தொடும்படி ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு ஆண்டவரே உதவி புரிந்து வருகிற வைத்தியர்கள், அதே போல தாதிமார்கள் சாமி, சுத்தம் செய்கிறவர்கள் சாமி, அதே போல காவல் தொழிலாளர்கள் சாமி, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் வைக்கின்றேன் சாமி. அப்பா, உம்முடைய பரிசுத்த இரத்தமானது அவர்களை மூடி மறைக்கும்படி ஜெபிக்கின்றேன் சாமி. அவர்கள் குடும்பங்கள், அவர்களை மனைவி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கள் சாமி. அதே போல சாமி, திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் ஆசீர்வதிங்கள் தாப்பனே. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கள் தாப்பனே. அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் மணிமார்களை ஆசீர்வதிங்கள் சாமி. ஆண்டவரே, திருச்சபையில் பரிசுத்தப்படுத்துங்கள். ஆண்டவரே, திருச்சபையை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவுங்கள் தாப்பனே. ஆண்டவரே, திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதே போல திருச்சபைக்கு வருகின்றதான ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ராஜாவே, உம்முடைய பரிசுத்த இரத்தமானது கழுவி அவர்களை மன்னித்து ஆண்டவரே இந்த உலகத்தை தாழ்மையோடு தங்களை ஆண்டவரே உம்மிடத்தில்
உம்மத்தில் வருவதற்கு நீங்கள் உதவி புரியுங்கள். அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் சாமி. எங்களை நீங்கள் தாமே எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாயிருக்கிறே தாப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் தருகிற தேவனாயிருக்கப்படியார். உமக்கு நன்றி சொல்லுகிறேன், துதிக்கிறேன் ராஜாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கின்றேன் தகப்பனே. ஆமேன். தந்தையே, உமது அரசு விரைவில் வருவதாக. உமது பொழுது ஆவியானவரின் நித்திய உறவால் நாம் பலப்படுத்தப்பட்டு உமது மைந்தன் பெரும் ஆட்சியோடு வருகை தரும்போது அவரை நாம் ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள உமக்கு வரம் தாரும். எங்கள் இடையீட்டாளர் இயேசு கிறிஸ்து மூலம் இதை வேண்டுகிறோம். ஆமே. ஆண்டவரே இயேசுவே வாரும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் என்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து இப்பொழுது சமாதான வாழ்த்துக்களை தெரிவிக்கப் போகிறோம். ஆகவே என்னோடு சேர்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நீங்கள் இந்த சமாதான வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஆமே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஒருவரையும் ஜீவனுள்ள ஆண்டவருடைய பெரியநாளை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த காணொளி மூலமான வழிபாட்டை செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்தும் நீங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். இதன் பின்னணியிலே செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய விசேட நன்றிகள். அதே போல் இப்பொழுது சூழ்நிலை சற்று இலகுவாகப்பட்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் சில கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ வேண்டிய சூழ்நிலை. கடவுள் தொடர்ந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்து நடத்துவாராக, பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை தொடர்ந்து எங்கள் ஜெபத்திலே நாங்கள் தாங்குகிறோம். ஒருவரை ஒருவர் தாங்கும் அந்த செயல்பாட்டிலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளே, தொடர்ந்தும் உங்களுடைய நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்கள் பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றாருக்கு நீங்கள் உதவியாயிருங்கள். பெற்றோரும் இப்பொழுது அதிக பொறுப்போடு இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த வழிபாட்டுக்கு இறுதியிலே கொடுக்கப்படுகிற வங்கி கணக்குகளையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளும்படியாக நான் உங்களிடத்திலே தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். As a parish priest, you had to do several things.
and sometimes they are sad, sometimes they are happy, sometimes they are joyful. In this case, it's a mixture of joy and sadness. It's a joy because a family is venturing out into another country. Hopefully, and God willing, they'll enjoy the country and they'll make the maximum of all their talents. The sad part is that we are losing from St. Paul, the family of Noel, Nishanti, Aaron, and Josh. Now, highly talented and gifted family, especially Josh, who makes us all interesting, and we are going to miss them. But I know that God, wherever they go, that God is the God of this whole world and universe. So, on behalf of St. Paul's, while we miss you, we also say farewell to you. God bless you and God go with you. Thank you. On behalf of the choir and music team of St. Paul's, I would like to appreciate the wonderful contribution that Noel, Nishanti and Aaron has made to the music ministry at St. Paul's. Especially Noel and Aaron have helped to enrich the worship at the 8 o'clock service with their musical talents. We will definitely miss the three of you and Josiah, but pray that God will be with you right throughout your new journey. Nishanti, Noel, Aaron, Kutti Josiah. இப்பொழுது அவர்களுடைய ஒரு நீண்ட கால கனவு நிறைவேறியிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது அமெரிக்கா தேசத்துக்கு செல்வதற்கான எல்லா ஆயத்தங்களோடு இருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்களை நாங்கள் மிஸ் பண்ணுவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிறப்பாக குட்டி ஜொசாயா பலிப்பீடத்திலே கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் படியிடும் போது அவனுடைய முகத்திலே தெரிகிற பக்தி என்னால் வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாது. நிச்சயமாய் அந்த காட்சியை நான் மிஸ் பண்ண போகிறேன் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்கள் எங்களுடைய வழிபாட்டு ஆராதனைகளிலே சிறப்பாக பாடகர் குழு தலைவியாக செய்த எல்லா பணிகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கடவுள் தொடர்ந்தும் உங்களோடு இருப்பார். ஆனாலும் இந்த காணொளி மூலமான வழிபாடு தொடரப்போகிறது. ஆகவே நாங்கள் உங்களை விட்டுவிட ஆயத்தமாகவும் இல்லை. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு மாதம் குவாரண்டைன் எல்லாம் சொல்லி ஒரு மாதம் லீவ் கொடுக்கலாம். அதுக்கு பிற்பாடு தொடர்ந்தும் இந்த காணொளி மூலமான வழிபாட்டிலே நிஷாந்தி எங்களுடைய பாடகர் குழுவின் தலைவியாக செயல்படுவார். கடவுள் தாமே உங்களுடைய பயணத்தை ஆசீர்வதிப்பாராக. We are sure to miss you. God bless you. எதிர்நோக்கத்தை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்து பெரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துவாராக. பிதா, குமாரன், தூய ஆவியால் ஆவியாகிய திரியேகதேவனுடைய ஆசீர்வாதம், வழிநடத்து, பிரசன்னம், கிருபை உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடும், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும், அன்பர் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். சர்வர்களின் அன்பும் நிறைந்த கடவுளே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தூய ஆவியான இருக்காலம் உதயமாகிறது. மாந்தர் யாவரின் மேலும் உமது தூய ஆவியை பொழிய போவதாக நீர் வாக்களித்தீர். இப்போது ஒவ்வொரு விசுவாசின் மீதும் பரலோக தீச்சுவாலை வந்து தங்குகிறது. பல உள்ளோரும் பலமில்லாதோரும் பெண்களும் ஆண்களும் உமது வசனத்தை சொல்கின்றனர். இளைஞர் காட்சிகளையும் முதியோர் கனவுகளையும் காண்கின்றனர். தூய ஆவியானவரின் புதிய இரசத்துடன் உமது அன்பின் ஆட்சியை அவர்கள் பறைசாற்றுகின்றனர். திருச்சபையின் புதிய பிறப்பின் பிரசவ வேதனைக்கு மத்தியில் புதிய வழியின் ஒளி தெரிய வருகிறது. உலகத்தின் ஒளியான கிறிஸ்துவின் ஒளியில் சமாதானத்தோடு முன் செல்வோம். ஆண்டவரின் பேராலே ஆமேன்.